ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் ஜூலை 16, 2024, இன்று செவ்வாய். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க. புதியருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1, மன அமைதி. மனசு அமைதியாக வச்சுக்கணுமா, அதுக்கு என்ன சொல்ல வராங்க? 4 எழுத்தில் சாந்தமா, சாந்தம், மனசு அமைதியாக இருக்குது, நிம்மதி, மன நிம்மதி, சாந்தம் போடலாம், நிம்மதி போடலாம், அமைதியாக மனசை வச்சுக்கிறது, தியானம் போடலாம், என்ன சொல்ல வராங்க நீங்கள் பார்த்துடலாம். 1, மேலிருந்து கீழ், டேஸ் தழும்பாது, நிறைகுடம் தழும்பாது அப்படின்வாங்க. நிறைகுடம் போட்டுடுறேன், நிறைகுடம். இப்போ 1 இடமிருந்து வளம் நீல ஆரம்பிக்குது, மன அமைதி, மன அமைதி வந்து நிம்மதி போட்டுடலாம், நிம்மதி. 5 கீழிருந்து மேல் தீள முடியுது, காய் வெட்ட உதவும், காய் வெட்ட உதவுறது தீள முடியுது, கத்தி தான். 5 வளம் இருந்த இடம் ககூன்னு இருக்குது, அது என்ன ககு அப்படின்னு பார்க்கலாம். பாகற்காய் டேஸும், பாகற்காய் கசக்கும், அதை தான் இப்படி கொடுத்துருக்குறாங்க, கச இக்கூயும். சரி, 4 மேலிருந்து கீழ் சேல ஆரம்பிக்குது, சூளுரை, சூளுரைத்தான் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. சூளுரைனா என்னது? சத்தியம், சத்தியம் செய்தான், சபதம் சொல்லலாம், சபதம் செய்தான். 8 வளம் இருந்த இடம் தம்முன்னு இருக்குது, செல்வம், செல்வத்திற்கு இன்னொரு வார்த்தை தனம் போடலாம். 11 வளம் இருந்த இடம் இம்ல முடியுது, இயல் இசை டேஸ், முத்தமிழ் என்னெல்லாம் சொல்லுவாங்க, இயல் இசை நாட்டியம். 이엘이세 나டகம் தான் வந்து அந்த 3 வகையான தமிழ்கள், முத்தமிழ். சரி, 10 மேலிருந்து கீழ், பானை வடிவில் இருக்கும் இசைக்கருவி சரியாக இல்லை. பானை வடிவில் இருக்கிறது கடம் தான், அது சரியா இல்லையா? அப்போ கடத்தை கா இங்கே வந்துருச்சு, இம்யன்டாவே மாற்றி போடலாம், கம்ட அப்படின்னு வருது. 14 இருந்து வரும் டா இருக்குது, ஆரம்பம், ஆரம்பத்திற்கு என்ன சொல்லலாம், ஆரம்பம் தொடக்கம் சொல்லலாம், டா இருக்கிறதுனால தொடக்கம். 14 மேலிருந்து கீழ் தோல் ஆரம்பிக்குது, துய தூரம், தூரம் வந்து தொலைவு. 16 இடமிருந்து வளம் ஊட முடியுது, சொப்பனம், சொப்பனம் வந்து ஊட முடிகிறது, கனவு. 16 கீழிருந்து மேல் கால் ஆரம்பிக்குது, நம்மை நாமே பார்த்து கொள்ள உதவும், நம்மளை நம்மளே பார்த்துக்கிறது, எதில் பார்ப்போம், கண்ணாடி தான். 12 வளம் இருந்த இடம் டேஸுக்கேற்ற மூடி, ஜாடிக்கேற்ற மூடி. சரி, அப்படி இங்கே வந்துடலாம். 9 மேலிருந்து கீழ் நாகன்னு இருக்குது, பிள்ளையார் வேறொரு பெயர், பிள்ளையாருக்கு இன்னொரு பெயர் விநாயகர். 15 இப்படி முடிச்சிடலாமா இந்த கட்டங்கள்லாம். 15 வளம் இருந்த இடம் இருள முடியுது, பார்க்கலாம். குற்ற மனு, குற்றம் செஞ்சிட்டார் அப்படின்னு மனு கொடுக்கறது பேர் என்ன சொல்லலாம், இருள முடியுது, 3 எழுத்து, குற்ற மனு, புகார் சொல்லாமா, புகார். இது காமன் இருக்குது. 17 கீழ் இருந்து மேல் சங்கத்தின் சார்பாக இரத்த தான டேஸ் நடைபெற்றது, இது என்ன, வருத்தப்படாத வாலிபர் சங்கமா, மொத்தமாக சங்கம்னு கொடுத்துருக்காங்க, எந்த சங்கம்னு கொடுத்ததானுங்க தெரியும், சங்கத்தின் சார்பாக இரத்த தான முகாம் நடைபெற்றது. சரி, 17 இடமிருந்து வளம் மூல ஆரம்பிக்குது, தலையில் துணியால் தொப்பி போல் கட்டிக்கொள்வது, இது முண்டாசு தான், தலைப்பாகைன்னு கூட சொல்லலாம், தலப்பா, ஆனால் இங்கே மூ இருக்கிறதுனால முண்டாசு சரியாக இருக்கும், முகாம் முண்டாசு தான் சரியாக வரும். இங்கே புண்ணுன்னு ஒன்று பொருந்தி வந்திருக்கு. 15 மேலிருந்து கீழ் காயம் புண், 18 கீழிலிருந்து மேல் சூழ ஆரம்பிக்குது, நவராத்திரி பிரசாதம் 1, நவராத்திரி பிரசாதம் வந்து சுண்டல் தான்,
பதிமூன்று இடமிருந்து வளம் இல்லமுடையது. இரவுக்கு எதிரானது, ராத்திரிக்கு எதிரானது, பகல். பதிமூன்று கேள்விலிருந்து மேல் கர்ப்பிணியருக்கு ஆகாத பழம் இது என்பர். பால் ஆரம்பிக்கிற பழம் பாது பப்பாளி. கர்ப்பிணி பெண்களுக்கு பப்பாளி கொடுக்கூடாது அப்படின்வாங்க, கர்ப்பம் கலைஞ்சிரும்ன்றது. எவ்வளோ உண்மைன்னு தெரியல. சரி, விபான்னு இருக்குது. ஒன்பது இடமிருந்து வளம் தொழில். தொழிலுக்கு வந்து விபா அப்படிங்கிற வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன போடலாம்? விபா வியாபாரம் போடலாமா? சரி, அப்படி இங்கே போயிடலாம். ரெண்டு மேலிருந்து கீழ் இம்ல முடியுது. சென்னையில் பால் பண்ணை அமைந்திருக்கும் இடம். பால் பண்ணை சென்னை பக்கத்தில் இருக்கிறது. மாதவரம் தான், சென்னை மாதவரம் பால் பண்ணை. ஏழு வளம் இருந்த இடம் வேலை ஆரம்பிக்குது. மார்பு இல்லை, சாரி, பாதை. பாதைக்கு இன்னொரு வார்த்தை வேலை ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். வழி அடுத்தது. ரெண்டு வளம் இருந்த இடம் மாலை ஆரம்பிக்குது. மார்பு வழி, மார்பு வழி வந்து அதுவும் மான் ஆரம்பிக்குது. என்ன சொல்ல வராங்க? நெஞ்சு வழி. மார்பு வழினா நெஞ்சு வழி. சரி, நீங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். மூன்று கேள்வி இருந்த மேல் என்ன வருதுன்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்யப்படும் கடுக்கு முடுக்கு பலகாரம். கடுக்கு முடுக்கு நிறுகிற பலகாரம் ரெண்டே எழுத்தில் சொல்லணும். சீடை தான் அது, சீடை. கொஞ்சம் சில பேர் வீட்டில் சாப்பிட்டா பல்லே உடஞ்சிடுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப மென்மையாக சாஃப்டாக செஞ்சு வச்சுருப்பாங்க. சரி, ஆறு கேள்வி இருந்த மேலேயும் பார்த்துடலாம். தனிமரம் இது ஆகாது, தனிமரம் தோப்பு ஆகாது. சரி, மாடை பூ அப்படின்னு இருக்குது. ரெண்டு வளம் இருந்த இடம் மார்பு வழி. இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாடை பூ வந்து மாரடைப்பு, மாரடைப்பு. இங்கே தோணு ஆரம்பிக்குது. ஆறு இடம் இருந்து வளம் என்னுயிர் டாஸ் கேளூரு செய்தி பாடல். இது வந்து இப்படி வரும்ல, என்னுயிர் தோழி கேளூரு செய்தி அப்படின்னு வரும். பழைய பாடல் என்ன படம் தெரியலையே, தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்க. ஏதோ புராண படம் நினைக்கிறேன், புராண இதிகாசத்தை பற்றிய படம் நினைக்கிறேன், ஆனால் என்ன படம் தெரியல. சரி, இறீங்க, அவ்வளோதான் முடிச்சாச்சு. இறீங்க, ஏதாவது கட்டங்கள் விடுபட்டிருக்கிறதா அப்படின்னு மட்டும் பார்த்துடலாம். இல்லை, அவ்வளோதான். இன்றைக்கி எல்லாம் சுலபமாக தான் இருந்துச்சுல. இந்த மாரடைப்பு தான் கொஞ்சம் யோசிக்க வச்சுது. மா அப்படின்னு பார்த்த உடனே நெஞ்சு வழின்ட்டு மாரடைப்பு வந்துருச்சு அது கூட. சரி, நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன், ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படிங்க. அப்படியே நான் வந்து நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளையும் காட்டிடுறேன் க்ளோஸ் அப்பில். நேற்று பார்த்தீங்கன்னா காவலன், அதுக்கு வந்து சேவகன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கூட பேசிகிட்டு இருந்தோம், காவலன் சேவகன் ரெண்டுமே ஒன்றா, ரெண்டும் வேறு வேறு பொருளில் வருதுன்னு. ஆனால் சேவகன் தான் பொருந்தி வந்துச்சுன்னு போட்டிருந்தோம் நம்ம வந்து. ஸோ அதே தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ரெண்டும் எனக்கு என்ன, காவலன் சேவகன் ரெண்டும் வேறு வேறு பொருள் அப்படின்னு தோணுது. அவ்வளோதான். அப்புறம் கடந்த ஞாயிறன்று வந்த இந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்கல, வாரமலர் பரிசு, குறுக்கெழுத்து, புதிர பிறந்த இடத்து, தேவதையில் வந்து இருந்த பரிசு போட்டிகள், இதெல்லாம் வந்து இதற்கான விடைகள் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்கிறேன். சேனல்குள்ளே போனீங்களா, அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு விடைகள் அனுப்பி வைங்க, கமெண்ட்ஸ்களை எனக்கு அனுப்பி வைங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.